ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மீனு காவியா சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சிம்மக்கல்லில் உள்ள சினி சுவை அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள ஃபேமஸ் என்னன்னா இந்த ட்ரெயின் தான். இங்கே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம என்னதான் ஜங்ஷனுக்கெல்லாம் போய் ட்ரெயினை பார்த்தாலும், இங்கே வந்து இந்த ட்ரெயின்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதே செம ஃபன் தான். சரி, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் வியூ, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பகலில் வரதை விட நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்கும். இது மாரி படத்தில் வந்த ஆட்டோ தான். அதுலேயும் சும்மா ஃபன் பண்ணிவிட்டு ட்ரெயின்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் போனது வீக்கெண்ட் இல்லை காய்ஸ், அதனால் இங்கே கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. வீக்கெண்ட்லாம் வந்து பாருங்கள், இதுக்குள்ளே நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, அவ்வளோ ரஸ்ஸாக இருக்கும். நம்ம போன நேரம் சூப்பராக இருந்துச்சு, வீடியோ எடுக்கவும் செம ஃபன்னாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து செம்மையாக சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஒரு டவுட் வந்துருச்சுன்னா, நம்ம ஊருக்கு தான் போகிறோமோ அப்படின்ற டவுட் வந்துருச்சு. எங்கள் குட்டி பாப்பா வந்து அதைவே தான் கேட்டுகிட்டே இருந்தா, நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. இது வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம் பாப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்கு எங்களால் புரிய வைக்கவே முடியலை. அதன்படி அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம இந்த ஹீரோ வந்து பேசியிருப்பாங்கள்ல டைலாக்கு, பஞ்ச் டைலாக்கு, இதை வந்து அவங்க எப்படி மாடலிசன் பண்ணி மாற்றி எழுதி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் செம சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து சோஃபாலே வந்து உட்காந்தாச்சு. சரி, நம்ம இங்கே ரஸ் இல்லையில, சரி வெளியவே வந்து எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்தாச்சு. என்னடா டேபிளில் ஒரு புக்கு இருக்குது, என்னான்னு பார்த்தா அதுதான் கைஸ் மெனு கார்டே. நம்ம ஒரு மெனு கார்டு வந்து வச்சு பார்த்தாலே அது அவ்வளோ நேரம் நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன், இதில் என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு தெரியாமல். இது ஒரு புக்கு, இதில் நான் என்ன ஆர்டர் பண்ணுறது? கடைசியில் என் ஹஸ்பண்டை கொடுத்து நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணது என்னென்னா, இந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தந்தூரி. என் மாமியார் என்ன பண்ணாங்க, எனக்கு தோசை போதும், இவ்வளோ மெனுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளாலேலாம் அதெல்லாம் ஒன்றுமே சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்து எனக்கு தோசை மட்டும் ஆர்டர் பண்ணிடுங்க, நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தோசையை ஆர்டர் பண்ணி கையில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக யோசித்து என்னென்ன ஆர்டர் பண்ணலான்னு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. தந்தூரி செம சூடாக வந்து இறங்குச்சு, அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. சரி, பிரியாணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. மீனும் பாருங்கள் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. காவியாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. காவியா எங்கே போனாலும் பிரியாணி தான் கேட்பாள். சரி, அவளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு. தந்தூரி எண்ணெயை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது, என்ன எண்ணெயை நீங்கள் தொடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா, உன்னையும் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. தந்தூரி செம்ம சூடாக இருந்துச்சு, இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. சூடாக இருந்தால் தானே அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது மைனஸ்க்குள்ளே வச்சு ஒரு ரொட்டி கொடுப்பாங்களே, அதுவும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. அதே மாதிரி இங்கேயும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புரோட்டா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் தோசை. மஸ்ரூம் தோசை ஒரு பெரிய ரோலை வந்து நாலாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் நிறையா வெரைட்டி இருக்குது தோசையில் பார்த்தீங்கன்னா, வெரைட்டி அவ்வளோ வெரைட்டி இருக்குது. நான் தான் சொன்னேனே, மெனு கார்டு புக்கு மாதிரி இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இதில் ஃபன் பண்ணுறதா செம ஜாலியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபாரின் கூட்டம் மாதிரி போன மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த கிளாஸில் வச்ச அந்த பல்பு இருக்கே, எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும் இந்த மிரர் ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த மிரர்கிட்ட நின்று சூப்பராக ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. நம்மளாம் அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்ட், நீ உள்ளே போய் கையை வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு வந்து பார்த்தா, இங்கே இந்த மிரர் என் பொண்ணு எடுத்து மெனு கார்டு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு இங்கே பிடிச்ச காவலை டான்ஸு, காவலை சாங் போடணும்னு சொன்னோன்னே அவங்க டக்குன்னு போட்டு விட்டாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து வெட்டிங்கு, பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே இங்கே வந்து கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது நமக்கு வந்து இந்த பர்த்டே நம்ம இப்போ கொண்டாடுறோன்னா பர்த்டே சாங்கு இங்கே போடுறாங்க. எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி சூப்பர் ஃபன்னாக இருக்கும் காய்ஸ். இங்கே நீங்கள் போய் இங்கே பர்த்டேலாம் கொண்டாடி பாருங்கள். அதே மாதிரி வெட்டிங்கும், வெட்டிங்கும் கொண்டாடி பாருங்களேன். இவங்க சாங் போடுவாங்க, நம்ம கேக் வெட்டிக்கலாம், நம்ம என்ன செலிப்ரேஷன் வேணாலும் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே சூப்பராக இருக்குது காய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய குட்டி பாப்பா ஆடினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்டு சப்ஸ்கிரைபெல்லாம் கம்மியாக தான் வருது. ப்ளீஸ் காய்ஸ், எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வாட்டர் மெலன் மஜிட்டோ, ஒன்று வாங்கினாலே போதும்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது நம்ம இப்போ சாப்பிட்டதுக்கு ஒன்று குடிக்கிறதே அது அதிகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒன்று மட்டும்
வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்டு ஒரு காஃபி குடிக்கிறான்னு கேட்டாங்க. எனக்கு வேணாம், நீங்களே குடிங்க காஃபிலாம் அப்படின்னு அவங்க வாங்கி ஒன்று குடிச்சிட்டாங்க. இந்த மெஜிட்டோ வாங்கி நாங்கள் மூணு பேர் ஷேர் பண்ணோம். அதுக்கு மேலே என்னால் குடிக்கவும் முடியலை. அப்புறம் மீனு தான் குடித்ததை ஃபினிஷும் பண்ணால். இங்கே பில்லு என்ன பாக்ஸில் வருதுன்னு பாருங்கள். பில்லு வந்து இந்த ஃபிலிம் ரோல் அந்த பாக்ஸில் தான் வருது. அந்த மாதிரி இங்கே எல்லாமே ஃபிலிம் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்க மாடுலேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சூப்பராக ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பாருங்கள். காரு, இந்த காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் காய்ஸ். இந்த காருக்குள்ளே அவங்க ரெண்டாக அந்த காரை வந்து சேஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இடையில சீட்லாம் போட்டு இடையில டேபிளும் வச்சுருக்காங்க. அந்த காருக்குள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த கார் எந்த படத்தில் வருதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி நம்ம விடுவோமா? ஃபுல்லாக வீடியோ தான், நம்ம வீடியோ கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. ஓகே பாய் பாய், நாங்கள் அடுத்த வாரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து சேர்ந்த ட்ரெயின். இதுக்கு பேக் சைடு இந்த ட்ரெயினுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்தோமா. இது பேக் சைடா, இங்கே வந்து இந்த நிறையா படத்தில் வந்து இந்த கை பிடிச்சி தூக்கி விடுவாங்களே அது மாதிரி தான் நாங்களும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், வீடியோ பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். பாய்.